கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு கொட்டப்பாக்க வச்சு மற்றவங்களை எப்படி ஈஸியாக வசியம் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா மோகினி. வசியம் அப்படின்னு சொன்னாலே மோகினி தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. மோகினியை வச்சு நம்ம ஒருத்தரை ரொம்ப ஈஸியாக வசியம் பண்ண முடியும். இப்போது இந்த கொட்டப்பாக்க வச்சு நீங்கள் எப்படி ஒருத்தரை ஈஸியாக வசியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க, பெண்களாக இருந்தால் திங்கக்கிழமையில் தேர்ந்தெடுத்துக்கோங்க. காலையில் முதல்ல நீங்கள் எழுந்த உடனே போகக்கூடிய யூரின் அதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் பிடிச்சிக்கோங்க. அதை பிடிச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொட்டைப்பாக்கு எடுத்து அதுக்குள்ளே போடுங்க. காலையிலே போட்டிங்க அப்படின்னா சாயந்தரம் பார்க்கும்போது அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஊறிட்டு அதை சாயந்தரமாக வெளியே எடுத்து வச்சுருங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே சுருங்கி போயிருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் மோகினி ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை, முடிஞ்சால் 1008 முறை சொன்னீங்க அப்படின்னா அந்த கொட்டைப்பாக்குக்கு உயிர் வரும். இந்த கொட்டைப்பாக்கை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி சலிச்சு வச்சுக்கிட்டு உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ நீங்கள் விரும்புகிறவங்களுக்கு அவங்க சாப்பிட்ற ஐட்டத்தில் ஒவ்வொரு சிட்டிகையாக நீங்கள் கலக்கும் போது எப்படிப்பட்ட கோபமான ஆண்களும் பெண்களும் உங்களுக்கு வசியமாவாங்க. இது வந்து கை கண்ட அனுபவ முறை. இது அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.